வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி மிளகா பொடி. ஆல்ரெடி ஜெயஸ்ரீஸ் கிச்சனில் என்னோடய அம்மா ஸ்டைல் இட்லி மிளகா பொடி நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் இட்லி மிளகா பொடி. ரீசெண்டாக நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்டேருந்து கற்றுட்டேன். இதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து 10 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். அதோட 15 நார்மல் ரெட் சில்லி வந்து சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி இல்லாட்டினா நீங்கள் 20 மிளகா வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த காஷ்மீரி மிளகா வந்து சேர்த்துட்டேன். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிளகாலாம் கொஞ்சம் உப்பி வர்ற மாதிரி நம்ம வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம். ரொம்ப கலரை வந்து டார்க்காக சேஞ்ச் பண்ணாதக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பாக ஆகும் போது நம்ம வந்து எடுத்துடலாம். திருப்பியும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம் நம்ம. இதுதான் இதில் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட், இந்த கடுகு தான் இந்த மிளகா பொடிக்கு. இது வந்து நல்லா வந்து நம்ம 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். கடுகு வந்து நம்ம திருப்பியும் வந்து இதில் உளுத்தம் பருப்பு சேர்த்து வதக்கும் போதே கடுகு வந்து நல்லா பொரியும். ஸோ அதனால் ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே வந்து 1/2 கப் உளுத்தம் பருப்பு, முழு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு முழு உளுந்து இல்லாட்டினா ஸ்ப்ளிட்டு உரத்தால் ஹாஃபாக உடச்சது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே இந்த கடுகும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு வெடித்து வந்துடும். உங்களுக்கு அப்படி வேண்டான்னா நீங்கள் கடுகு முதல்ல நல்லா பொரிய விட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறத்து கூட உளுத்தம் பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இது உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக எடுத்து அதை எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கடலைப்பருப்பும் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இந்த அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறோம். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து ரொம்ப சீக்கிரமாக படப்படன்னு பொரிஞ்சிடும். ஸோ அதனால் அது லேசாக கோல்டன் கலர் ஆகும்போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து டக்குன்னு வந்து அந்த கடாயிலேயே வந்து சில வாட்டி செவந்து போயிடும். கொஞ்சம் லேசாக கலர் மாறும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல பெருங்காயம் 2 பிஞ்சு சேர்த்துன்ட்டு அதுக்கப்புறமா உப்பும் சேர்த்துக்கிறோம் நம்ம. இந்த உப்பு பெருங்காயமும் இதோடய சேர்த்துக்கிறனால அது சில வாட்டி ஏதாவது மாய்ஸ்சர் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து மிளகா பொடியோட அரைக்கரைச்சு அது தண்ணி விட்டுக்காதக்கி இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு முதல்ல வந்து இந்த வறுத்த மிளகா இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து ஒரு கோர்ஸ் பவுடராக வந்து பவுடர் பண்ணி எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா பாக்கி இந்த உளுத்தம் பருப்பு, கடுகு, இந்த கடலைப்பருப்பு, எள்ளு, உப்பு, பெருங்காயம் இதெல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு லைட்டாக ஒரு கோர்ஸ் பவுடராக ரொம்ப ஃபைனாக இல்லாதக்கி கொஞ்சம் லேசாக குறக்குறன்னு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இட்லி மிளகா பொடி ரெடி ஆகிடுது. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து பரப்பி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. இந்த மிக்சி சூடு வந்து நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3-4 மாதம் வரலும் கூட நல்லா கெடாதக்கி இருக்கும். ஒரு 1-1.5 கப்பு மிளகா பொடி வந்து இதுக்கு வரும் இந்த அளவுக்கு. ஸோ இதை வந்து பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.